நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவரோகத்துல புடிச்சு தொடையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகரப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? என்ன மீசை 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 மீச முக்கியமா பாட்டு முக்கியமா? பாட்டுதான். அதான் மீசையில ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன். சரி, மீசை இல்ல. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது ஸ்வரம் பாட பதமானது. கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட ங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகளாட இடையோடு கொடி போல நடமாடினாள். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலமம்மா. உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன்.
சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அட்டானா ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா காம்போதியா ஸ்ரீபிரியாவா பத்மபிரியாவா சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியாராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். தேங்க்யூ.